வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பாசுமதி ரைஸ் எப்படி வடித்து எடுக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக இது மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். இந்த பாசுமதி ரைஸு சாதமாக வடித்து எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு 3 கப்பு அரிசி, 600 கிராம் அளவு அரிசி, அதை ஒரு 20 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 தண்ணி கழுவிடணும். கழுவிட்டு இது மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் 5 லிட்டர் குக்கர். 5 லிட்டர் குக்கருக்கு ஒரு 1/4 வாசி தண்ணி, 1/4 அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கொதித்ததும் அந்த நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை அதில் போடணும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரிசியை நல்லா வடித்து அதில் சேர்த்துடலாம். இப்போ அரிசி இதில் சேர்த்தாச்சு. நிறைய தண்ணி இருக்கும்படியாக வைக்கணும். 1 கப்புக்கு 7 கப்பு தண்ணி அது இருக்கிற மாதிரி வடித்து எடுக்கிறதுக்காக நம்ம வைக்கணும். அப்போ தான் உதிரியாக நல்ல அளவாக நம்ம எடுக்கும்போது சரியான அளவில் கிடைக்கும். இப்போ இது கொதிக்கட்டும். நல்ல அடுப்பை கூட்டி வச்சுக்கலாம், கொதிக்கட்டும். இந்த 200 கிராம் அளவு கப்புக்கு தான் நான் எடுத்திருக்கேன், 3 கப்பு. இதே இதை குக்கரில் போட்டு நம்ம வடித்து எடுக்கணும்னா 1/2 கப்பு தண்ணி, 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி வச்சு சேர்க்கணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் உப்பு இதில் சேர்க்குறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில், குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை பக்கத்தில் நின்று நம்ம கவனிக்கணும். இனி அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம். பாசுமதி ரைஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் பக்கத்தில் நின்று கவனிச்சிக்கணும். 5 நிமிஷத்துக்குள்ளே இது வேகும். 5-6 நிமிஷத்தில் நம்ம வடிக்க வேண்டியிருக்கோம், அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். அரிசி போட்டு இன்னும் கொஞ்சம் 1 நிமிஷம் இருந்தால் போதும், வந்துடும். இப்போ பாருங்கள், 8 நிமிஷம் ஆகியிருக்கு. கரெக்டாக வெந்தாச்சு, போதும். 8 நிமிஷம் வச்சாலே போதுங்க. பாருங்கள், நல்லா வெந்து இப்போ லைட்டாக இதான் வெந்திருக்கு. இனி நம்ம வடிக்கும்போது அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும், கரெக்டாக வெந்துடும். போதும், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் வடித்து எடுத்துடலாம். நான் அந்த குக்கரில் குக்கர் மூடியை போட்டு அதில் கேஸ்கட் போடாமல் வடிக்க போகிறேன். இந்த மாதிரி பாத்திரத்தில் சரித்து வச்சுட்டோன்னா வடிஞ்சிரும். 2 நிமிஷம் கழித்து அப்படியே எடுத்துடலாம். இப்போ நான் வடித்தாச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. அது மாதிரி நிறைய தண்ணி வச்சு வச்சாதான் நமக்கு வைக்கிறதுக்கு அந்த சாதம் வடித்து கரெக்டாக எடுக்க கிடைக்கும். இப்போ பாருங்கள், பூ போல் வடித்து எடுத்தாச்சு. இனி இந்த ரைஸை இதிலே வைக்காமல் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். நான் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த சாதத்தை வடித்து அப்படி எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் இன்னி சூடு ஆறட்டும். ஆறின பிறகு வெரைட்டி ரைஸ், முட்டை சாதம் எது வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். இவ்வளோதான். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த சாதம் வடித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வடித்து எடுத்துடலாம்.